हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल वन लेटर एक्स। इनकी नाम पाक टॉपिक नट्रीनय पत्ता। नाम ऐसे पदिनन मेर्कनक नूल्कलोड़ इंट्रो वीडियो फुल्ला पातटो। एट्टु तोगय पत्ती पातरुकोम। एट्टु तोगयुम पत्तु पाट्टुम सेंददा पदिनन मेर्कनक नूल्कल। इप्पो एट्टु तोगयिल मुदल नूला नट्रीनय नाम पाक्क पोरोम। वांग पाक्कलाम। उरुवम नट्रीनयोड उरुवम तिनै वंदु अगत्तिनै पावगे आसिरियप्पा आबोचिक अगतने आसिरियप्पा। पाडल्कल नानूर नट्रिनेकी इन्नोर पेर रुक नट्रिने नानूरन सोलीट। अप्पो पाडल्कल वंदु नानूर इदोड इन्नोर पेर नट्रिने नानूर। अडी एल्ले ओन्पदिलेरुंदु पनिरंडु अडी दा। अडी एल्ले वंदु ओन्पदिलेरुंदु पनिरंडु अडी। तोगुत्तवर तेरियल तोगुपित्तवर वंदु पन्नाडु तंद पांडियन मारन वळुदि। இவருடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நற்றிணை 400 தூதின் வழிகாட்டி. அடுத்து இதோட பெயர் காரணம் நன்மை கூட்டல் திணைனோ சொல்லலாம், நல் கூட்டல் திணைனோ சொல்லலாம். நன்மை கூட்டல் திணைனாலும் நல் கூட்டல் திணைனாலும் நற்றிணை தான். இது வந்து பிரித்தெழுதுகள்ல கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த நல் சொல்றோம்ல, நல் என்ற அடைமொழியுடன் போற்றப்படுவது நற்றிணை. இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நான் எடுத்திருக்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இதில் நோட்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும். நல் அப்படின்ற அடைமொழியோட போற்றப்படுற நூல் எது அப்படின்னா நற்றிணை. திணை அப்படின்றதுக்கு பொருள் ஒழுக்கம் நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிலம் மற்றும் குடி. திணைன்றதுக்கு பொருள் நிலம், குடி, ஒழுக்கம். நற்றிணை என்பதற்கு நல்ல ஒழுக்கலாறு என்று பொருள். நற்றிணை அப்படின்றதுக்கு நல்ல ஒழுக்கலாறு என்று பொருள். அடுத்தது இதோட கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்தது பார்த்தோம்னா இதில் நம்மளோட நற்றிணை வந்து அகம் சம்பந்தப்பட்டது. நம்ம பிரிச்சிருப்போம் அகம் சம்பந்தப்பட்ட எட்டு தொகை நூல்களில் அகம் சம்பந்தப்பட்டது எது, புறம் சம்பந்தப்பட்டது எதுன்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அதில் நம்ம நற்றிணை வந்து அகம் சம்பந்தப்பட்டது. அகம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்டது, குழந்தைகள், குடும்பங்களை சம்மந்தப்பட்டதான் அகத்தை பற்றி பேசுகிறது. அதுபடி நற்றிணைக்கான சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு. சின்ன சின்ன ரொம்ப பாசமான ஒரு விஷயம், ஓரறிவு உயிரையும் ரொம்ப விரும்புகிற பண்பு. விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாய் கூறும் நூல். அதான் நம்மளுடைய பண்பு அந்த மாதிரி. விருந்தோம்பல் அப்படின்னா அது வீட்டில் நடக்கிற விஷயந்தான். எப்படி பொருள் ஈட்டுறது இந்த மாதிரி எல்லாமே வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம நற்றிணையில் எடுத்து நல்லா சொல்லியிருப்பாங்க. எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்தது நற்றிணை தான். அதாவது ஓரறிவு உயிர்களையும் எப்படி விரும்புகிறது, எவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லோரும் மேலே பாசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு விருந்தோம்பல் அற வழியில் நல்ல வழியில் எப்படி பொருளீட்டல் அது எல்லாத்தையுமே உயர்த்தி சொல்கிறது நம்ம நற்றிணையில் தான். அடுத்தது முக்கிய அடிகள். இந்த முக்கிய அடிகள் வந்து மேற்கோள்கள் கீழே கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்த்துடலாம். இரவு புற தன்ன பிணற்படு தடவு முதற் சுரவு கோட்டனன் முள்ளிலை தாழை நக்கண்ணையார். இரவு புற தன்ன பிணற்படு தடவு முதற் சுரவு கோட்டனன் முள்ளிலை தாழை நக்கண்ணையார். அப்படி நற்றிணை நக்கண்ணையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மேற்கோளை முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பினும் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். அதாவது நமக்கு முன்னாடி இருந்து நட்டோர் முன்னாடி இருந்துட்டு நமக்கு நண்பனாக இருந்து இல்லை தீயவனாக மாறு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க வந்து விஷயமே கொடுத்தாலும் நம்மளுடைய நனி நாகரிகர் அப்படின்னா நம்ம தமிழர் வந்து உண்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீரின் ரமையா உலகம் போல தம்மின்றி அமையா நீரின் ரமையா உலகம் போல தம்மின்றி அமையா நன்னயன் தருளி. இளமையிர் சிறந்த வளமையும் இல்லை. இதுதான் நற்றிணையில் இருக்கிற முக்கிய அடிகள். மேற்கோள்கள்லேருந்து கேட்கலான்னா இது கேட்கலாம். நக்கண்ணையார் முடிஞ்சுன்னா நற்றிணை அப்படின்னு ஆபோச்சுக்கலாம். நற்றிணை வந்து குடும்பத்தை பற்றி சொல்கிறனால நம்ம முன்னாடியே இருந்தும் ஒரு நஞ்சு கொடுத்தாலும் அதையும் உண்பாங்க அப்படின்றது நற்றிணை, நஞ்சும் நக்கண்ணையார். அடுத்தது நன்னயன் தருளி, இதையும் நற்றிணைக்கு வரும். இளமையர் சிறந்த வளமையும் இல்லை. இளமையில் நம்ம எங்கே வளருவோம், வீட்டில் தான் வளருவோம். அதுதான் இளமையும் நம்ம நற்றிணைக்கு சொல்லலாம். அடுத்தது
ஒரு பாடல். இந்த பாடலை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம், இதை எப்படி அழகாக படிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல், மறுக்கால் உழுத ஈரச் செருவின், வித்தொடு சென்ற வட்டி பற்பல, மீனோடு பெயரும் யானர் ஊற, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும், செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின், மென்கண் செல்வம் செல்வமென்பதுவே. அதாவது அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல், ஒரு வயலில் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டாங்க, நெல்லை வந்து அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வயலை நல்லா தண்ணி பாய்ச்சி உழுததுக்கப்புறம், மறுக்கால் உழுத, மறுபடியும் உழுத ஈரச் செருவின், ஈரமாக இருக்கிற வயலில் வித்தோடு சென்ற வட்டி பற்பல, நிறைய விதையோட, வித்தோடுனா விதைகளோட சென்ற வட்டி பற்பல. வட்டி அப்படின்றது வந்து இந்த பனையோலை பெட்டி, அந்த பெட்டியில் தானே விதைகள் கொண்டு போகிறாங்க. மீனோடு பெயரும் யானர் ஊரை, அதாவது அங்கே போயிட்டு எல்லா வயலில் வந்து நெல்லெல்லாம் நட்டதுக்கப்புறம் அந்த பெட்டி வந்து சும்மா தானே வீட்டுக்கு கொண்டு போவாங்க, அப்போதைக்கு அதை சும்மா கொண்டு போகாமல் அதில் மீன்களை பிடிச்சு அந்த பெட்டிக்குள்ளே போட்டு கொண்டு போய் விற்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே சமைச்சுக்கலாம், ஏதோ ஒரு செல்வம் வந்து அதனால் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன், அதாவது இப்படிப்பட்ட மருத நிலம், மருத நிலம் தான் வயலும் வயல் சார்ந்த இடமும், இப்படிப்பட்ட மருத நிலத்தில் பெரிய பெரிய குதிரை வண்டி யானைப்படை அப்படியெல்லாம், நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்றுதன், அப்படி இருக்கிற அரசர் வச்சிருக்கதெல்லாம் செல்வம்னு கிடையாது, அப்படி அவர் வச்சுருக்கிறது எல்லாமே செல்வம் கிடையாது, அதனால் அது எதனால் அப்படின்னா செய்வினை பயனை, அவருக்கு அதெல்லாம் கிடைச்சது வந்து முன்ஜென்மத்தில் அவர் செஞ்ச பயனால் தான் அவருக்கு கிடைச்சிருக்குது, அதெல்லாம் மிகப்பெரிய சொத்து கிடையாது, பெரிய மகிழ்ச்சி கிடையாது. அப்போது எது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின், மென்கண் செல்வம் செல்வமென்பதுவே. அதாவது நமக்கு, நம்ம கூட இருக்கிற நண்பருக்கோ இல்லை உறவினருக்கோ ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க வேதனைப்படுறாங்கல்ல, நம்மளும் இன்னொருத்துக்காக வேதனைப்படுறதும் நமக்காக இன்னொருவர் வேதனைப்படுறதும் தான் மிகப்பெரிய செல்வம். ஏன்னா நமக்கு கஷ்டன்றப்போ உதவுபவர்கள், அதுதான் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென் பதுவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலுடைய அர்த்தம். ஈஸியாக சொல்லணும்னா, அறுவடை பண்ண நிலத்தில் கொண்டு போய் மறுபடியும் விதை போடுறாங்க, அந்த விதை போட்ட கொண்டு போன பெட்டியில் வந்து மீனை எடுத்துகிட்டு வந்து மீனை வியாபாரம் செய்கிறாங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்றாங்க. இது இப்படி இருக்கிற மருத நிலத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அரசர்கள்லாம் இருக்காங்க, அவங்க வச்சுருக்கதெல்லாம் செல்வம் கிடையாது. நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் வேதனைப்பட்டாங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். இந்த பாடலை எழுதியவர் மிலைக்கிழான் நல்வேட்டனார். இவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலில் இருக்கிற சொற்பொருள் அரி, நெற்கதிர், செரு, வயல், யானர், புது வருவாய், வட்டி, பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல், அரசரிடம் சிறப்பு பெறுதல். இதுதான் இது இருக்கிற சொற்பொருள். பொறுத்துதல்ல கேட்கலாம். இது ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். மிலை நம்ம யார் பார்த்தோம், மிலை கிளன் நல்வேட்டனார், அவரை பற்றி பார்த்தலாம். இந்த ஆசிரியர் வந்து மிலை என்னும் ஊரில் பிறந்தவர், அதனால தான் மிலை கிளான் நல்வேட்டனார்னு பெயர் பெற்றிருக்காரு. இவர் ஐந்திணைகளை பற்றியும் பாடலது வந்து ரொம்ப வல்லவராக இருந்தார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி ஐந்திணைகள்லையுமே பாடுவார். இவர் பாடியது நற்றியணையில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 1 பாடல், மொத்தம் 5 பாடல். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவர் சங்க காலத்தவர். அடுத்த பாடல் பார்த்தரலாம். பிரசம் கலந்த வெண்கலை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து அப்படின்ற ஒரு பாடலில், ஒரு பெரிய பாடல்லேருந்து ஒரு சின்ன வரி கொடுத்துருக்காங்க, அதோட அர்த்தம் பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தையை வந்து அந்த காலத்தில் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல வசதியான வீட்டில் அந்த குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல தங்க பாத்திரத்தில் பால், நல்ல சுண்ட காய்ச்சின பாலால் எடுத்த தயிரை அந்த வெண்கலத்தில் போட்டு அந்த குழந்தைக்காக கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை கண்டிப்பாக வசதியான வீட்டுப்பிள்ளை குடுகுடுன்னு ஓடத்தான் செய்யும். குடுகுடுன்னு ஓடிச்சு. அப்போ
அப்போது அடிச்சாச்சு சாப்பாடு கொடுக்கலான்னு அவங்க அம்மா ஒரு குச்சி எடுத்து அதில் பூவால் சுற்றி அந்த குழந்தைய அடிக்கிற மாதிரி செஞ்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. இப்படியெல்லாம் தன் வீட்டில் மகிழ்ச்சியாக வளர்ந்த குழந்தை சென்ற இடத்தில் எப்படி வாழ்கிறாளோ அப்படின்றத பார்க்கறதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்குறாரு. அப்போது வந்து அங்கே வந்து தன்னுடைய குழந்தை எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றா அப்படின்றத பார்க்குறாரு. அதை பற்றின பாடல் தான் இது. இதை எழுதினது போதனார். இப்போ நம்ம போதனாரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து சங்ககால புலவர். நற்றிணையில் 110 பாடலை மட்டும் பாடியுள்ளார். மொத்தம் 400 பாடலில் 110 பாடலை மட்டும் இவர் பாடியிருக்காரு. நற்றிணையின் பேரெல்லை வந்து 12 அடி, 9லேருந்து 12 அடின்னு பார்த்தோம். இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க 13 அடிகளை பாடியவர் யார் நற்றிணையிலன்னு சொல்லிட்டு. போதனார் போதையில் இருந்தார். ஸோ 12 அடிக்கு பதிலாக 13 எழுதிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நற்றிணையில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம உருவம் பார்த்தோம். திணை அகத்திணை பாவகை ஆசிரியப்பா பாடல்கள் 400 அடியெல்லை, 9லேருந்து 12. அடுத்து வந்து இதை பிரித்தெழுதுகளில் நன்மை கூட்டல் திணைனும் நல் கூட்டல் திணைனும் பிரிக்கிறாங்க. நல் அப்படின்றது அடைமொழியுடன் போற்றப்படுகிறது. திணைன்றதுக்கு நிலம் குடி ஒழுக்கம் அப்படின்றது பொருள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு. அடுத்தது இதில் இருக்கிற நம்மளோ இது அகம்பத்தி கூடுறனால விருந்தோம்பல் அவங்க வந்து எப்படி உயிர்களை மதிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த லைன்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்க முக்கிய அடிகளில் நக்கன்னையார் நற்றிணை, நஞ்சும் நற்றிணை, நன்னையன் தருளி நற்றிணை, இளமை இளமை எங்கே வளருவோம் நம்ம வீட்டில் தான், ஸோ அதுவும் நற்றிணை. பாடல் நம்ம பார்த்துட்டோம். வயலில் எப்படி உழுது முடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போய் விதை போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த இதில் மீனை பிடிச்சி போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரசராக இருந்தாலும் அதெல்லாம் பெரிய செல்வம் கிடையாது, மற்றவங்க வந்து வேதனைப்படும்போது பக்கத்துலேருந்து வேதனைப்படுறவங்க நான் தனக்காக இருக்கிறாங்கன்னா அதுதான் பெரிய செல்வம்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படின்றவர். அதோட சொற்பொருள் பார்த்துட்டோம். இந்த மிளைக்கிழான்றவர் மிளைன்ற ஊரில் பிறந்தார். இவர் 5 திணைகளை பற்றியும் பாடுவார். நற்றிணையில் 4, குறுந்தொகையில் 1. அவ்வளோதான். அடுத்த பாடல் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறது பற்றி போதனார். இந்த போதனாரோட மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தது 13 அடிகளை பற்றி. 13 அடிகளை வந்து பாடியிருப்பார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம வந்து குறுந்தொகை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.